ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், திருமலை திருப்பதி கோயிலேருந்து வர எல்லா அப்டேட்டும் நம்ம டெம்பிள் அப்டேட் சேனல் தான் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க. நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் இருக்கு, அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு, அந்த டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு யாராவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு மேலே திருமலைக்கு போகிற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்க. அப்படி வீடியோ பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன வேண்டுகோள், திருமலைக்கு தரிசனத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக உங்களோட லக்கேஜை தயவு செஞ்சு லக்கேஜ் கவுண்டரில் தராதிங்க. ஒரு வீடியோ ஒன்று டேக் பண்ணலாம், நல்லா பாருங்கள். ரெண்டு ஸ்க்ரீனாக வைக்கிறேன் பாருங்கள், சின்ன வீடியோ ரெண்டு ஸ்க்ரீனாக வைக்கிறேன். நம்ம லக்கேஜை குப்பைக்கூளம் மாதிரி போடுற மாதிரியே போடுறாங்க. குப்பைக்கூளம் லக்கேஜ் கொடுக்க போனாலும் 20 ரூபா கொடு, 30 ரூபா கொடுன்னு கேட்குறானோ, லக்கேஜை குப்பைக்கூளம் மாதிரி வரி போடணும். பார்க்கவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோ ட்ரெண்டிங் பண்ணிங்கன்னா ஆச்சும், 4 பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரிய வச்சிங்கனாச்சும், இது 4 TTD போய் சேரும். சேர்ந்ததுனால சரி, ஒரு விதி விளக்கு போகிறக்கு ஒதுக்கலாம். நீங்களே பாருங்கள் அந்த வீடியோ பார்த்து அந்த துன்பத்தை சொல்லுங்கள் நீங்கள். சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். டிடிடியில் பிப்ரவரி 5ஆம் தேதி நாளைக்கு திருமலை திருப்பதி கோயில் நாளைக்கு 5ஆம் தேதி பௌர்ணமி தை பௌர்ணமி கருட சேவை நாளைக்கு மாடவீதியில் நடக்கும். அதை முன்னிட்டு திருமலைக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட பக்தர்கள் வந்துட்டாங்க. அலிபிரி செக் போஸ்ட்ல ஒரு வண்டி செக் பண்ணி அனுப்புறதுக்கு 30 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுற சூழ்நிலை இப்போதைக்கு இருக்கு, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இன்னொரு சிறப்பு விஷயம், வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் வரும் ராமகிருஷ்ணா தீர்த்தம், ராமகிருஷ்ணா முக்கொட்டி தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அது கூட பௌர்ணமி கருட சேவை ரெண்டும் சேர்ந்து நடப்போகுது. இது தை மாதத்துல மட்டும்தான் வரும், தை பௌர்ணமியில மட்டும்தான் இது முக்கட்டி கீர்த்தத்துல அலோவ் பண்ணுவாங்க. இது போகிறதுக்கு உண்டான வழிகள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இது வந்து பாப்பிநாசத்துல இருந்து நடந்து போகணும். பாப்பிநாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பஸ் இருக்கு, நீங்க பிரைவேட் வெஹிக்கிள் அலோவ் பண்ணதான் தெரியல, பஸ் இருக்கு, திருமலையில இருந்து பஸ் இருக்கு. நீங்க அங்க போய் பாப்பிநாசம் ரோட்ல போய் இறங்கிடணும். இறங்கிட்டு பாப்பிநாசத்துல இருந்து கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணும், ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நினைக்கிறேன், காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் பண்ணும். அந்த கடவுள், இந்த கடவுள் தான் இது, அந்த தீர்த்தம் தான் இந்த தீர்த்தம், ரொம்ப ஒரு புண்ணியமான தீர்த்தம். இதில் வர இமேஜ் எல்லாமே அங்கேருந்து எடுத்த இமேஜ் தான் இது, டிடிடி சைட்லேருந்து எடுத்த இமேஜ். ரொம்ப புண்ணியமான இடம் இது, பக்தர்கள் எல்லாருமே நம்ம கூட்டி தீர்த்தத்துக்கு போவாங்க. அதன் அடிப்படையில் இந்த வாரம் திருமலையில் மிக அதிகமான கூட்டம் நாளைக்கு கூடும். அதனால நார்மல் ப்ரீ தர்ஷனுக்கு வர்றவங்க, சாதாரணமான தரிசனம் மட்டும்தான் பார்க்க வரேன் என்று நினைக்கிறவங்க தயவு செஞ்சு நாளைக்கு வராதிங்க. அதிக கூட்டம் இப்பயே கிரியேட் ஆக ஆரம்பிச்சு நாளைக்கு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த தீர்த்தம் வந்து தும்புக தீர்த்தம் இருக்கு, இது ராமகிருஷ்ணா முக்கட்டி தீர்த்தம் இருக்கு, பாப்பிநாசம் இருக்கு, நிறைய தீர்த்தங்கள் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச 3 தீர்த்தம் தான். அதனால நிறைய பக்தர்கள் அந்த இடத்துக்கு வராங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க, ரொம்ப அது அந்த விசேஷமான இடங்கள்னு சொல்லுவாங்க. அந்த வரலாறு எனக்கு தெரியல, அது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொன்னால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கங்க. இதை காலையில் போய் முடிச்சுட்டு வந்து தர்ஷன் பார்த்துட்டு எல்லாருமே பௌர்ணமி கருட சேவையை பண்ணுவாங்க. 4 மாட வீதியிலையும் பௌர்ணமி கருட சேவை, ஒரு தை மாதத்துக்கு உண்டான பௌர்ணமி கருட சேவை நடக்கும். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் இன்னைக்கு உண்டான டிக்கெட் முடிந்து நாளைக்கு உண்டான டிக்கெட், நாளை காலையில் உண்டான டிக்கெட் எடுத்து கொடுக்குறாங்கன்னு ஒரு தகவல் இருக்கு. வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கடந்த 2-3 வாரமா பார்த்தா நாளைக்கு உண்டான டிக்கெட் இன்னைக்கு எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு காலையில் உண்டான டிக்கெட் இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. காலையில 4, 5, 6, 7 இந்த ஸ்லாட்டுக்கு உண்டான டிக்கெட் இப்போதைக்கு திருப்பதியில் வழங்கிட்டு இருக்காங்க. அது மறுநாள் ஈவினிங்ல ஸ்லாட் நாளை காலையில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் இருக்க கோவிந்தராஜ சுவாமி சித்திரம் 2, திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றவா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், மொத்தம் 3 இடங்கள்லையும் இலவச தர்ஷன் டிக்கெட் தராங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் போதும், நாளைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான டிக்கெட் இப்போயே தந்துட்டு இருக்காங்க. தாராளமாக யாராக இருந்தாலும் திருமலையில் போன்னு நினைக்கிறீங்களோ ஒரு டிக்கெட் வாங்கி வச்சுக்கிங்க, ரொம்ப நல்லது. அடுத்தது, இன்னைக்கு தரிசனம் பார்க்கும் நேரம் மிக 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 அதிகமாக இருக்கிறது. காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அதை கள நிலவரப்படி. இன்னைக்கு 300 ரூபாய் தரிசனமே ஒரு 2 லிருந்து 4 மணி நேரம் வரைக்கும் இன்னைக்கு 300 ரூபாய் தரிசனம் ஆகுது. கிட்டத்தட்ட லைனில் ஒரு 1.5 மணி நேரம், குடோனில் ஒரு 2 மணி நேரம், குடோனில் வந்து சாமி தரிசனம் பார்க்க ஒரு 1 மணி நேரம் என்று இன்று 300 ரூபாய் தரிசனம் இருக்குது. இன்னைக்கு டிக்கெட் வச்சுருக்காங்க, ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வச்சுருக்காங்க, சாமி தரிசனம் பார்க்க நேரம்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 4 லிருந்து 6 மணி நேரம், இல்லை 3 லிருந்து 6 மணி நேரம் கூட வச்சுக்கலாம், டிக்கெட்டுடைய ஃப்ரீ தர்ஷன் இன்னைக்கு 3 லிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ஆகுது. டிக்கெட்டுடைய உண்டான ஃப்ரீ தர்ஷன் நேரமாக இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் இல்லாத ஃப்ரீ தர்ஷன் ஒரு 12 லிருந்து
ஒரு 16 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. இல்லை 20 மணி நேரம் 12 இருந்து 20 மணி நேரம் வரைக்கும் இன்னைக்கு டிக்கெட் இல்லாத ஃப்ரீ தர்ஷன் சாமி தரிசனம் பார்க்க ஆகுது. லைன்ல ஒரு 2 மணி நேரம், குடோன்ல ஒரு 7 மணி நேரம், குடோன்ல இருந்து சாமி தரிசனம் பார்க்க ஒரு 3 மணி நேரம்ன்ற கணக்குல இன்னைக்கு திருமலையில கூட்டம் கிரௌடு கொஞ்சம் இருக்கு. இதன் அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன கூட்டம் நல்லா இருக்கும் அது நாளைக்கு காலையில ஒரு வீடியோவா உங்களுக்கு அப்லோட் வரும், சரிங்களா? திருமலை ரூம் புக்கிங் வாங்குறதுக்கு இன்னைக்கு 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் லைன்ல நின்று ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்தேன். ஆனா என்னோட ரூம் அலோகேட் எஸ்எம்எஸ் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் வரைக்கும் நான் ரூம் புக் ஆயிடுச்சு. அது எந்த ரெஸ்ட் ஹவுஸ்ன்ற எஸ்எம்எஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 3 மணி நேரம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருந்த ஒரு சப்ஸ்கிரைபர். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, வார இறுதினால சர்வர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கலாம், உங்களுக்கு உண்டான அறை ஒதுக்கறதுக்கு உண்டான நேரம் கால அவகாசம் அதிகமாக எடுத்துருக்கலாம், அதனால கூட டிலே ஆயிருக்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. அடுத்தது திருப்பதி ரூம் புக்கிங் நான் புக் பண்ணியிருந்தேன், சீனிவாசன் காம்ப்ளெக்ஸில் புக் பண்ணியிருந்தேன். நான் ரூமை காலி பண்ண 24 மணி நேரத்துக்கு உண்டான என்னுடைய டெபாசிட் அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. பெஸ்ட் சர்வீஸிங் டிடிட்டு ஒரு பக்கம் பாராட்டுறாங்க. இன்னொரு பக்தர் தான் சொல்றாரு, நான் திருமலை ரூம் 100 ரூபாய் ரூம் புக் பண்ணியிருந்தேன், 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் கேஷ் டெபாசிட் அமௌண்ட் இந்த மாதம் வாங்கியிருந்தாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு ரூம் புக்கிங்க்கு 100 ரூபாய் ரூமுக்கு 500 ரூபாய் கேஷ் டெபாசிட் அமௌண்ட் வாங்கியிருந்தாங்க. இந்த பணம் எப்ப திரும்ப வரும்னு என்ன கேட்டிருக்காரு. அவர் 1ஆம் தேதி தர்ஷன் பார்த்திருக்காரு. இந்த பணம் எப்போ வரும்னா 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகும். 7 வேலை செய்யும் நாட்களுக்கு உங்க காசு ரிவர்ஸ் ஆகும். 7 ஒர்க்கிங் டேஸ்ல உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகும். இப்போதைக்கு வராது. திருப்பதி வேற திருமலை வேற, அவர் வந்து திருப்பதியிலும் ரூம் போட்டிருக்காரு, திருமலையிலும் ஒரு ரூம் போட்டிருக்காரு. அதனால அந்த கேள்வி எடுப்புறாரு, திருப்பதி வேறங்க திருமலை வேறங்க, திருமலையோட பணம் கண்டிப்பா வந்து சேரும். அப்படி வரலன்னு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களோட அப்டேட்டை கண்டிப்பா நான் கொடுக்குறேன். திருப்பதியில ரூம் புக்கிங் வாங்கணும்னா ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜசாமி சத்திரம், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாவில விஷ்ணுவாசம், இந்த 2 இடங்களையும் ரூம் புக்கிங் தராங்க. நீ தாராளமா வாங்கிக்கலாம். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்க நாங்க வரோம். நாங்க எந்த இடம் ரூம் போட்டா கரெக்டா இருக்கும், கோவிந்தராஜசாமி சத்திரத்தில் போடுங்க, உங்களுக்கு அங்கே தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வாங்குறதுக்கு உங்களுக்கு அங்கே தான் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? திவ்ய தர்ஷன் டிக்கெட் தரலைங்க. எவ்வளோ பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் திவ்ய தர்ஷன் டிக்கெட் கிடையாது. நடைபாதையில் போகும்போது ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் நீங்கள் வாங்கிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் மூலிமா சாமி தர்ஷன் பார்க்க முடியும். டைரெக்டாக போகிற திவ்ய தர்ஷன் டிக்கெட் இப்போதைக்கு நடைமுறையில் எதுவும் கிடையாதுங்க. அலிப்பிரி நடைபாதை ஒரு பெரிய நடைபாதையானது, ஒரு 3 லிருந்து 6 மணி நேரம் அவருக்கு நடக்கிறதுக்கு, கிட்டத்தட்ட காலையில 4 லிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்திருக்கும். நைட்டு 10 மணி தான் திருப்பதியில் கீழே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரி நடைபாதை காலையில் 6 லிருந்து போதுக்கு இதில் 5:30 to 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஸ்ரீவாரி நடைபாதை டிக்கெட் எதுவும் தர்றதுக்கு கிடையாதுங்க. காலங்காட்டியுமே கொஞ்சம் ரூம் புக்கிங்கு ஸ்ரீவாரி நடைபாதையான கொஞ்சம் கூட்டம் தான் தகவல் இருக்குங்க. அதே மாதிரி நடைபாதைக்கு ஸ்ரீவாரி நடைபாதைக்கு திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போக்குவரத்து சேவை இருக்கு. திருப்பதியில் உள்ள நிறைய கோயில்களுக்கு தரிசனம் போயிட்டு வாங்க. டிக்கெட் வாங்கிட்டு பத்மநாபத்தாயிரம்மன் கோயில் இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கபில தீர்த்தம் கோயில் இருக்குது. இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அலைமேல் மங்கம் அந்த இடங்கள்லாம் போயிட்டு வாங்க. கொஞ்சம் நிறையா தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான ஸ்பேசியஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, தாராளமாக போயிட்டு வாங்க. திருமலையில் லாக்கர் எங்கே கிடைக்கும்? திருமலை சிஆர்ஓ ஆஃபீஸ் அருகில் திருமலை மாதவன் நிலையம், இந்த 2 இடங்களில் மொட்டடிக்கிற இடங்கள் இருக்குது, லாக்கர் இருக்குது. 2 இடம் பெஸ்ட்டான சஜஷன் பண்ணுறேன். திருப்பதியில் லாக்கர் ஏரியா எங்கே இருக்குது? திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் ஏற்றவளுக்கு சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றவளுக்கு விஷ்ணுவாசம், இந்த 2 இடங்கள். திருப்பதியில் அன்னப்பிரசன சென்டர் எங்கே இருக்குது? திருப்பதி பஸ் ஸ்டாண்டு ஏற்றவளுக்கு சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் முதல் மாடி, திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்க விஷ்ணுவாசம், இந்த 2 இடங்களையும் அன்னப்பிரசன சென்டர் ஒர்க் ஆகுது. லட்டு கவுண்டரில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1:40 வரைக்கும் நீ லட்டு கவுண்டரில் கூட்டம் இருக்குன்ற தகவல் இருக்குது. ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 6 லிருந்து 8 லட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா தராங்கன்ற தகவல் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கூட்டமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் கூட்டமாக இருக்குது. நேற்று நான் ஒரு வீடியோவை டேக் பண்ணி போட்டிருந்த கூட்டம் இல்லைன்னு, இன்றைக்கி சாமி வார இறுதி நாள் இருந்தாலும் க்ரௌடு எப்பயுமே கொஞ்சம் ஆஸ் யூஷுவல் இருக்கும். அந்த க்ரௌடு தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்குது, சரிங்களா? உங்களுக்கு வேற என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்தை தெரிவிங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கால் பண்ணி சில டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணால் சேனல் டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதன் வழியாக கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீப்ளை கொடுக்குறேன். முன்னாடி பார்த்த வீடியோ உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ பல வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணால் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். டிடிடி ஸ்டாஃப்லாம் ரொம்ப ஆங்கிரியாக டீல் பண்ணுறாங்க நம்மளை, உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இதான் ஒரே வழின்றது என்னுடைய கருத்தாக இருக்கும். இது என்னோடய சுயநலம் கிடையாது, உங்களுடைய நல்லது தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சுயநலமாக நினச்சா எதுவுமே செய்யாதீங்க.